ஹரே கிருஷ்ணா. இன்றைய தினம் நம்ம உடலில் 12 இடங்கள்லையும் கோபிச்சந்தனம் திலகம் போடுறத பற்றி நம்ம கொஞ்சம் கற்றுக்கிடுவோம். துவாதச நாமம் சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. பக்தி ரசாமிருத சிந்திலே வருது. 12 இடங்கள்லையும் பகவானுடைய திருநாமத்தை சொல்லி 12 திலகம் போடணும் அப்படின்னு சொல்லி அதை இன்றைக்கி நம்ம கற்றுக்கிடணும். கையில் கொஞ்சம் கோபிச்சந்தனம் எடுத்து குழச்சிக்கிடணும், இல்லை நீங்கள் ஒரு பாத்திரத்தில் எதுனாலும் வச்சுக்கிறோம், கிண்ணத்தில் எதாவது வச்சுக்கிட்டு கூட கோபிச்சந்திரம் எடுத்து நெத்திகளை இடுறோம். நெத்தியில் இடும்போது ஓம் கேசவாய நமக, அடுத்தது வைத்து நாபியில் ஓம் நாராயணாய நமக, ஓம் மாதவாய நமக, ஓம் கோவிந்தாய நமக, ஓம் விஷ்ணுவே நமக, அதாவது நாபியுடைய வலது பக்கத்தில். அடுத்து வலது கையில் ஓம் மதுசூதனாய நமக, ஓம் திருவிக்கிரமாய நமக, நாபியுடைய இடது பக்கம். ஓம் வாமனாய நமக, ஓம் ஸ்ரீதராய நமக, ஓம் ரிஷிகேசாய நமக, ஓம் பத்மநாபாய நமக, ஓம் தாமோதராய நமக அப்படின்னு 12 இடங்கள்லையும் 12 நாம சொல்லி நம்ம திலகம் போடுறோம். நிறைய பட்டுச்சிச்சுன்னா ஏதாவது துணி, ஈர துணி எடுத்து அந்த இடத்துல துடைச்சி விட்டோம்னு சொல்லி சொன்னால் அது இரண்டு பக்கமும் இரண்டு கோடுகளாக வந்துடும். இது இரண்டுமே வந்து பகவானுடைய திருநாமம். இந்த ரெண்டு கோடுகள் வந்து திருப்பாதங்கள். கீழே நம்ம நினச்சிடும், எல்லாத்துலேயுமே துளசி அடையாளம் நம்ம நினச்சிடும் வைக்கணும். எல்லா இடங்களையுமே துளசி, பகவானுடைய திருப்பாதத்தில் துளசி வச்சுருக்கிறது தான் அதோடைய அர்த்தம். ஹரே கிருஷ்ணா.